வெல்கம் டு சுபாஷ் அரவ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ இன்டோர் பிளான்ட்டான மணி பிளான்ட். இந்த மணி பிளான்ட்டை பொறுத்த வரையிலையும் நம்ம இன்டோர் பிளான்ட்டாகவும் வளர்க்கலாம், அவுட்டோர் பிளான்ட்டாகவும் வளர்க்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி இந்த பிளான்ட்டை வளர்க்க முடியும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வெளியே ஒரு தென்னமரத்தில் ரொம்ப பெருசாக வளர்ந்து போகக்கூடிய ஒரு கோல்டன் மணி பிளான்ட்டை வந்து பார்க்குறோம். இதே இது நீங்கள் வீட்டுக்குள்ளே சின்னதாக லீஃப் வச்சு ஒரு சின்ன கண்ணாடி கப்பில் கூட ரொம்ப அழகாக இந்த பிளான்ட்டை வந்து நம்ம வளர்க்க முடியும். கோல்டன் போத்தோஸை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இலைகளை இருக்கக்கூடிய வேரியண்ட்டை வச்சு ரொம்ப ஈஸியாகவே ஐடென்டிஃபை பண்ணலாம். அதே மாதிரி இந்த கோல்டன் போத்தோஸ் தான் உங்களுக்கு எல்லா இடங்கள்லேயும் ரொம்ப ஈஸியாக அவைலபிளாக இருக்கும். நிறைய டைம் வந்து நம்ம மணி பிளான்ட்டையும் பிலோடென்ட்ரான் பிளான்ட்டையும் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாமல் ஒரே வெரைட்டி பிளான்ட் அப்படின்னு நினச்சிக்கிறது உண்டு. நம்ம பிலோடென்ட்ரான் பிளான்ட்லேருந்து மணி பிளான்ட்டை வந்து டிஃப்ரெண்ட் பண்ணுறதுக்கு இதோட லீஃபை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நல்லா விரிஞ்ச அடர்த்தியான இலைகளில் அதோட எண்டு வந்து ரொம்ப குறுகலாக வராமல் உடனடியாக முடிஞ்சிரும். கிட்டத்தட்ட ஒரு வாழையில ஷேப் மாதிரியே வந்து முடிகிறது வந்து மணி பிளான்ட். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பிலியோடென்ட்ரான். இதோட எண்டை பாருங்கள், ரொம்ப நீளமாக வெத்திலையில் வர மாதிரி நுனியாக வரும். ஸோ இந்த பிளான்ட்டையும் மணி பிளான்ட்டையும் நிறைய பேரை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறது உண்டு. நம்ம இதை ரொம்ப ஈஸியாகவே ஐடென்டிஃபை பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதோட கணுக்களில் வந்து சின்னதாக ஒரு இயர் மாதிரி உள்ள அமைப்பு வந்து இருக்கும். இந்த இதழ் மாதிரி இருக்க அமைப்பை வச்சும் நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து சில்வர் போத்தோஸ். நம்ம கோல்டன் போத்தோஸ்லேருந்து டோட்டலாக ஒரு ஆப்போசிட் வெரைட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் போத்தோஸை நம்ம சொல்லலாம். இது அதோட இலைகள் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். பட் இந்த சில்வர் போத்தோஸோட இலைகள் ரொம்ப சின்ன சைஸாக நெருக்கமாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரியே நீங்கள் ஹேங்கிங் பேஸ்கெட்டில் வளர்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு செடி அப்படின்னா இந்த சில்வர் போத்தோஸ். உங்களுக்கு அந்த பேஸ்கெட்டே தெரியாத அளவு கவர் பண்ணி ரொம்ப அழகாக வளரும். மணி பிளான்ட்டை பொறுத்தவரையில் ரொம்ப அதிகமாக கேரிங் கிடையாது. அதே மாதிரி ரொம்ப ஈஸியாக நீங்கள் இந்த தண்டுகளை எடுத்து ப்ரொபகேட் பண்ணி வளர்க்க முடியும். ஸோ நம்ம வீட்டையும் கார்டனையும் அழகாக வச்சுக்கிறதுல மணி பிளான்ட் வந்து ரொம்ப ஒரு நல்ல இடத்த வந்து எடுத்துக்கும். நீங்கள் வந்து ஹேங்கிங்காக வளர்க்கலாம், பெரிய ட்ரீயில் வந்து நீங்கள் படர்த்தி விடலாம், இல்லை ஒரு கிளைம்பராக வளர்க்கலாம். ஸோ எல்லாமே உங்களோட க்ரியேட்டிவிட்டியில் தான் இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது க்ரீன் போத்தோஸ். இந்த க்ரீன் போத்தோஸை பொறுத்தவரையில் இலைகள் வந்து ரொம்ப க்ரீனிஷாக இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதில் வந்து எந்த விதமான கலர் மிக்சிங்கும் வந்து உங்களுக்கு இருக்காது. ப்ளெயினாக அந்த மாதிரி க்ரீன் கலர் இலையாக வந்து வளரும். ஸோ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் ரேர் கலெக்ஷன் தான், ரொம்ப அதிகமாக நீங்கள் இதை நர்சரியில் வந்து பார்க்க முடியாது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நியான் போத்தோஸ். நீங்கள் பாருங்கள் இந்த போத்தோஸோட இலை வந்து எவ்வளோ அழகாக இருக்குது. நல்லா ஒரு நியான் க்ரீனில் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பேஸ்கெட்டில் வந்து இந்த நியான் போத்தோஸ் கூடவே சேர்த்து மிக்ஸ் பண்ணி மார்பிள் போத்தோஸும் இருக்குது. ஸோ நம்ம இதை பார்க்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப அழகாக கவர் பண்ணியிருக்கோம். நீங்கள் பொதுவாக போத்தோஸ் செடிகளை வந்து வளர்க்கும்போது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ ரெண்டு சைடில் இருந்தும் ரெண்டு வெரைட்டி போத்தோஸ் வந்து மிக்ஸ்ட் ஆகி வளரும்போது பார்க்குறதுக்கு அதோட கலர் வேரியண்ட் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அடுத்ததாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து மார்பிள் போத்தோஸ். நீங்கள் இந்த இலையை வந்து பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், நம்ம ஒரு மார்பிள் கல்லோட எஃபெக்டில் இதோட இலைகள் வந்து இருக்கிறத பார்க்கலாம். தனியாக எல்லோ கலர் பேட்சஸ் வந்து இல்லாமல் ரெண்டுமே மிக்ஸ்ட் ஆகி இருக்கும். ஸோ இந்த மார்பிள் போத்தோஸை வந்து நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். மார்பிள் போத்தோஸும் கோல்டன் போத்தோஸும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். பட் இந்த இலையோட வேரியன்ஸை வச்சு நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். பட் இந்த மார்பிள் போத்தோஸும் பார்க்குறதுக்கு ரொம்பவே கலர்ஃபுல்லாக ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம போத்தோஸை வந்து இன்டோர் பிளான்ட்டாக வந்து வளர்க்கலாம். பட் நீங்கள் போத்தோஸையும் ரொம்ப வெயில் இல்லாத ஒரு நிழல் பாங்கான இடத்துல வளர்த்தீங்க அப்படின்னா இதோட கலர் வேரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சொல்லப்போனால் இன்டோர் பிளான்ட்டாக வளர்க்குறத விட இதை வெயிலில் வச்சு வளர்க்கும்போது இதோட கலர் வந்து ரொம்ப பிரைட்டாக எடுத்து காட்டும்.
இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து அப்படியே போத்தோஸ் அப்படின்னு நினைப்பீங்க. இதோட இலைகளோட நடுப்பகுதியில் வந்து ஒரு ஒயிட் கலர் ஸ்ட்ரைப் இருக்கிறத வந்து பார்ப்பீங்க. பட் இதுவும் பிலியோடென்ட்ரான் வகையை வந்து சேர்ந்தது தான். அதே மாதிரியே இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இலையோட நுனி வந்து நல்லா போல்டாக வாழை இலை மாதிரி தான் இருக்குது. பட் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கூட நம்ம இதை போத்தோஸ் அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது. இதோட தண்டில் வந்து பாருங்கள், இந்த இதழ் போன்ற அமைப்பு வந்து இருக்குது. ஸோ இதுவும் பிலியோடென்ட்ரான் வகையை சார்ந்தது தான். ஸோ நீங்கள் இன்றைக்கி போத்தோஸ் வெரைட்டியை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.